ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்யா ஹசையோ. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சார் ஐ லவ் யூ ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். ஸோ நம்ம காங் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கோகோவை கூப்பிட்டு என்ன அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, இவன் நம்மளை வந்து ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது. பட் அதையெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல, எப்போ பார்த்தாலும் அப்படி முசுடு மாதிரி இருந்துட்டு இப்போ அக்கறையாக விசாரிக்கிறானாமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. மறுநாள் காலையில் எப்பயும் போல நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க வந்து அப்படி பக்கத்தில் வந்து டீம் ஹெட், இப்போ இன்ஜுன் தானே டீம் பிக்கு, ஸோ அவன் வந்து வேலை பார்த்துட்ருக்காப்புல, அதாவது நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ அதை வந்து திரும்பி நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்புறம் திரும்பிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கப்போ தான் என்ன தெரியுதுன்னா, அங்கே இருக்க இன்னொரு ஃபீமேல் எம்ப்ளாயி வந்து உயரமாக இருக்க ஒரு ஃபைலை எடுக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. நம்ம இன்ஜின் வந்து நெருக்கமாக போய் அதை எடுத்து கொடுக்குறாப்புல. அதை பார்த்தோன்னே அப்படி நம்ம ஹீரோயினுக்கு அப்படி பத்துக்கிட்டு எரியுது வைரலாம். ஸோ உடனே வந்து அப்படி மெசேஜ் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு, எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வேற என்ன பொறாம தான் அப்படின்றாப்புல. டக்கு நம்ம ஹீரோயின் கோஹோ, சச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது 100% வேலை சம்மந்தப்பட்டது, அவனெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பெண்ணை வந்து கீழே தள்ளி விடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கோவப்பட்டால் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ண ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் இல்லையா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, பெண்ணை வந்து எப்போ பார்த்தாலும் கீழே தள்ளி விட்டு டேபிள் கடியில் அந்த பெண்ணை எடுக்கிற மாதிரி குனிஞ்சிட்டு அந்த பெண்ணை கடிக்கிறது அடிக்கிறது, அவங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அந்த பேனாவை அந்த நபராகவே பாவித்து கொடுமைப்படுத்துறது தான் நம்ம கோஹோக்கு பழக்கம். ஸோ அந்த பேனாவை எடுத்துகிட்டு கண்ணை நோண்டிடுவேன், உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், உனக்கு அப்படி அவகிட்ட போய் நெருக்கமாக நிற்கணுமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் எல்லாம் ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நிற்கிறாப்புல, கால் மட்டும் தெரியுது, யாருன்னு பார்த்தா நம்ம எம்டி. ஸோ எம்டி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, நம்ம கோகோவை பட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, வா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாரு. அதுக்குள்ளே நம்ம கோகோ என்ன பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னா, அவருக்கு ஸ்டார்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 ஸ்டார் கொடுக்குறாங்க, ஏன்னா மனுஷன் தங்கமான மனுஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டான்னு இப்போ வரைக்கும் அந்த பொண்ணையே நினச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெம் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம், எந்த பொண்ணுங்கள்ட்டையும் வந்து வரம்பு மீறி பழகிறதே கிடையாது அப்படின்னு ஸ்டாராக கொடுத்து தள்ளுறாங்க நம்ம ஹீரோயின் அந்த எம்டிக்கு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி உரிமையாக இழுத்துட்டு போகிறாப்புல. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம இன்ஜுனுக்கும் சரி நம்ம காங்குக்கும் சரி பயங்கரமாக வந்து அப்படி கொதிக்குதுன்னு சொல்லலாம், என்ன இவ்வளோ உரிமையாக டச் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எம்டி கூட போகிறாங்க. ஸோ எம்டி போனோடனே ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாப்புல. டக்குன்னு நம்ம கோஹோ கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வச்சு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எம்டி சொல்கிறாப்புல, இல்லை நான் ஒரு கஸ்டமரை பார்க்க போகிறேன், நீ வந்து நல்லா பேசுவே இல்லையா திறமசாலி, ஸோ அவருக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம போயிட்டு அந்த டீலை முடிச்சுட்டு நம்ம திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்துடலான்னு கூப்பிட்றாப்புல. ஸோ நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொன்னதோட நிறுத்தாமல் எம்டி கிட்டே இன்னொரு ஒரு அப்பீலும் ஆப்ளிகேஷனும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் டீம் பியிலேருந்து டீம் ஏக்கு போகணும்னு கேட்குறாங்க. ஸோ உடனே எம்டி கேட்குறாரு, நீ இன்னும் காங்கும் வந்து விளாண்டே இருக்கீங்களா, அவன் தான் வந்து உன்னைய வந்து டீம் பிக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னான், நீ என்னடானா குதிச்சுட்டு இருந்தா அவனை விட்டு போகணும்னு அவனை டெய்லி ஏசிக்கிட்டே இருந்த, இப்போ என்னடா ரெண்டு பேரும் இப்படி மாற்றி பேசுகிறீங்க, நல்லா விளாட்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ அப்போ பேச்சு முடிஞ்சது, சப்ளையரை பார்த்துட்டு கம்பெனிக்கு போயிடுறாங்க. போனோடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம எம்டி எப்படி ரொம்ப ஜெம்மாக இருக்காருல்ல அப்படின்ட்டு. ஸோ உடனே ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி இருந்தே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறனால நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் சப்ளையர் கஸ்டமர்ஸை பற்றி தான் உனக்கு தெரியுமே, அப்படி ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப எங்களை போட்டு பாடப்படுத்தினப்போ நம்ம எம்டி வந்து என்ன செஞ்சார் தெரியுமா, அப்படி ஹீரோ மாதிரி பேப்பர்லாம் தூக்கி விசிறி அடித்து என் ஆட்களை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணுற, இந்த இதே எனக்கு வேண்டாம் கான்ட்ராக்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அப்படி ஒரு சிங்கம் மாதிரி நடந்து வெளியே கூப்பிட்டு வந்தார், அதுலேருந்து அவருக்கு ஃபேன் கிளப்பே இருக்குன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்றாங்க. ஸோ எம்டி வந்து நம்ம ஹீரோயினோட மனசில் அப்படி ஓரத்துக்கு போயிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. பழைய பாய் ஃப்ரெண்டை பார்த்ததுலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு மனசே சரியில்லை. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவனை மாதிரி ஆட்கள் கிட்ட குறைஞ்சது 3 மீட்டர் இடைவெளி விட்டாவது நம்ம நிற்கிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு கூப்பிடுறாங்க. உடனே டைரக்டர் குவாங் அப்படின்றாங்க. ஸோ குவாங் வந்து திரும்பி பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு பின்னாடி போகிறாங்க. ஏதோ சொல்லதானே போகிறான்ட்டு 2 அடி அவன் முன்னாடி எடுத்து வச்சா நம்ம ஹீரோயின் இன்னும் பின்னாடி போகிறாங்க. இந்த விளையாட்டை நம்ம காங் வந்து பார்த்துட்டே இருக்காப்புல. ஸோ நம்ம குவாங்க்கு புரிஞ்சிருச்சு, இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான்ட்டு. சரி நிற்கிற இடத்துல இருந்தே நின்றுட்டு என்ன சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஐஸ்கிரீம் ஆடு வந்து இப்போ ப்ராப்ளம் வருது, அந்த ஹீரோ வந்து இப்போ வந்து எங்கே இருக்காருன்னே தெரில, ஐஸ்கிரீம் ஆடுக்கு புக் பண்ணவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த நேரம் வந்து வாங்க என்ன சொல்கிறாருன்னா, சே அது ரொம்ப முக்கியமான ஆடு, நான் போய் பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டா வரமாட்டா அப்படின்றனால இன்னொரு ஃபீமேல் எம்ப்ளாயியை வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறாப்புல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயினோட டென்ஷனான முகத்தை நம்ம காங் கூட பார்த்துட்டே இருக்காப்புல. ஏன் டென்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டால், என்னை விட்டுட்டு அவளை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு இதை ஃப்ரெண்டுக்கு மெசேஜில் வேறு டைப் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, ஏன் ஏன் இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதுக்கு பேர் வந்து பொறாமடி தங்கம் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின், இல்லையே அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்ட 100% வேலை சம்பந்தமான இது இது அப்படின்றாங்க.
டக்குன்னு ஃப்ரெண்டு அப்படி நீயே சொல்லிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு மெசேஜை கட் பண்ணிடுறாங்க. மெசேஜை கட் பண்ண அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயினுக்கு இங்கே மொபைலில் ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? வீட்டுக்கு வந்திருந்திருக்க, நான் பேசினதை கேட்டு கோவத்தில் போயிருக்கேன். உனக்கு என்ன அப்படி கோவம் அம்மா மேலே? நான் இங்கே பக்கத்தில் ஹோட்டலில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு உனக்காக நான் ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணியிருக்கேன், இதான் அந்த பையனோட நம்பர்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பிளைண்ட் டேட் போகிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பொண்ணுக்கு. ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறவங்க நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மனசில் நினச்சிட்டே வராங்க. இப்போ வந்து பிளைண்ட் டேட் போகிறது சரியா தப்பா? கரெக்டு தான், ஒரு முத்தனால் ஏற்பட்ட மனசு காயத்தை இன்னொருத்தனை வச்சு ஆத்திக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே போகிறவங்க திடீர்னு ஷாக்காகி சந்தோஷமாகறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தா, ஆஃபீஸில் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒரு 7-8 யங் மேன்ஸ் செம்ம ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாப்புல, பார்த்தியா இது எங்கள் டீம் ஏல, நாங்கள் வந்து புதுசாக ஒரு மேக்கப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்காக வந்திருக்க மாடல்ஸு என்ன அழகாக இருக்காங்க அப்படின்றாங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் சேர்ந்து சொல்கிறாங்க, ஆமாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 7 பேரையும் சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காங் வரப்பில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏன் உன் கண்ணு ரெண்டு அப்படி வெளியே தெரிச்சு விழுந்துடாம விட்டா அப்படி முழுங்கிருவா போல அப்படின்றப்பல உடனே நம்ம ஹீரோயின், ஆமாம்மா பாருங்களேன் சார், இப்போ போய் நான் வந்து உங்கள் டீமை விட்டு வெளியே வந்துட்டேனே, நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்றாங்க. டக்கு நம்ம காங் சொல்கிறாரு, சரியான நேரத்தில் வெளியே வந்திருக்கோம் அவளை, நீ போ அப்படின்றப்பல. அப்பயும் நம்ம ஹீரோயின் போகாமல் அப்படியே எட்டி எட்டி எல்லாரையும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வேணுனே நம்ம ஹீரோயினை அடுத்தவங்களை பார்த்து சைட் அடிக்கிறது பிடிக்காம அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்க விடாமல் மறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி, உனக்கு வேலை இல்லையா, இந்த போய் அனலைஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு வேலையாக கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பொறுமிக்கிட்டே வந்து வேலை பார்க்குறாங்க. டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு டம்ளரில் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சீதா குடிச்சிட்டே வேலை பாரு அப்படின்றப்பல. டக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எனக்கு வந்து டைரக்டர் சாய் என்ன பண்ணார் தெரியுமா, எம்டி வந்து எனக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை பார்க்க சொல்லி வேலையை என் தலையில் கட்டிட்டு காஃபி தரீங்க என்ன அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, வாய் முடித்து வேலையை பாரு, சண்டே உனக்கு மீல்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. டக்கு நம்ம ஹீரோயின், உங்கள் மீல்ஸ் யாருக்கு வேணும், எனக்கு வேலை இருக்குது முக்கியமாக அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படி ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறாரு, வேலை வேலைன்னு அலைவா, இப்போ என்ன சண்டே, வேலையை விட்டுட்டு வேறு வேலை இருக்குன்றா அப்படின்னு. டக்கு நம்ம ஹீரோயின் சுதாரிச்சுக்கிட்டு, இவன்ட்டெல்லாம் பிளைண்ட் டேட்னு சொல்லக்கூடாது, இல்லை எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்படி இவ பேச்சே சரியில்லையே அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாப்புல. ஸோ சண்டே வருது. சண்டே நம்ம ஹீரோயின் அழகாக மேக்கப் பண்ணிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே நுழையிறாங்க. போனோடனே அவங்க அம்மா செட் பண்ணியிருக்க பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்க ஆளை பார்த்தோன்னே பிடிக்காமல் போயிடுது. ரீசன் என்ன அப்படின்னா, அவன் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ காங் மாதிரியே இருக்கான், இவன் பார்த்தா என்னோடய கேடு கேட்ட பாஸ் மாதிரியே இருக்கான், இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதே நேரம் அங்கே இன்னொரு ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக நம்ம காங் வந்திருக்காப்புல. ஸோ கிளைண்ட்டை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்புகிறாப்புல தற்செயலாக நம்ம ஹீரோயினை பார்த்துறாப்புல, ஓ இதுதான் இவன் சொன்ன அவசியமான மீட்டிங் அம்மா கூடையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னதான் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாப்புல. பார்த்தோடே தெரிஞ்சிருது பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. நம்ம ஹீரோ மட்டும்தான் பார்க்குறாரான்னு பார்த்தா இல்லை, தற்செயலாக பேசிகிட்டே திரும்புகிற நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துடுறாங்க. போச்சுடா இவனை பார்த்துட்டுன்னா இவனுக்கும் எனக்கும் போன ஜென்மத்தில் ஏதோ பகை இருந்திருக்கும் போல, எப்போ பார்த்தாலும் மூக்கில் வேர்த்த மாதிரி வந்துடுறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம காங் வந்து வெளியே போயிடுறாப்புல. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. காலில் வந்து முக்கியமாக ஒரு ஐஸ்கிரீம் ஆடை பற்றி பேசினாங்க இல்லையா, ஒரு நடிகர் நடிக்க போகிறாருன்னு. அந்த ஆட் வந்து அந்த நடிகர் எங்கே போனார்னே தெரில, ஆடு ஷூட்டிங் நடக்குமா இல்லையானே தெரில அப்படின்னு லாஸ் ஆக போகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து பிளைண்ட் டேட்டை கூட விட்டுட்டு ஒப்படி வெளியே ஓடி வராங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்து வெளியே இருந்து கிளம்பி போகாமல் ஹோட்டல் வாசலே நிற்கிறாப்புல. ரீசன் என்ன அப்படின்னா, இவன் அவன் கூட அப்படி பேசுவாளோ இப்படி பேசுவாளோ, வேண்டாம் வேண்டாம் என்னன்னாலும் பரவாயில்ல, அவளை போய் கூட தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு மனசாக உள்ளே வர்றாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி வந்து வயிறு குழுந்து போச்சு. சார் நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஐஸ்கிரீம் ஆட வந்து லாஸ்ட்டில் போகுது, அந்த நடி அவர் எங்கே போனார்னே தெரியல அந்த ஹீரோ, ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. டக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அசராம நான் வந்து உனக்கு இப்போ மேனேஜரா, நீ டீம் பியில் இருக்க, நான் டீம் ஏல இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட உதவி கேட்குற அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் கோவத்தில், ஆமாம் நான் மறந்துட்டேன், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனிக்கு தானே வேலை பார்க்குறோம், அது உங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ அம்மாவை பார்க்க வரேன், நீ நான் கூட உங்கள் அம்மாவை பார்த்தேன், உங்கள் அம்மா அப்படியே ஆண் மாதிரியே இருக்காரு, ஒரு ஆள் மாதிரியே இருக்காரு, வா போய் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு வரலாம் அப்படின்றாரு. டக்கு நம்ம ஹீரோயின் அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சிடறாங்க. சச்சா மேனேஜர், உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இருக்க முடியுமா, நீங்கள் எப்பேற்பட்ட நல்லவங்க, இப்போ அவங்களெல்லாம் போய் பார்க்க வேண்டாம் எங்கள் அம்மாவெல்லாம், வாங்க நம்ம ஆஃபீஸ் வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஆஃபீஸ்லேயும் இந்த ஐஸ்கிரீம் ஆடை பற்றி தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ வேறு ஹீரோவை மாற்றலாமா அப்படின்ட்டு நம்ம இன்ஜுன் வந்து ஐடியா கொடுக்குறாப்புல.
நம்ம ஹீரோயின் வந்து வேண்டாம், அந்த ஹீரோக்கு நல்ல பேர் இருக்குது, அவருக்காகவே நாங்கள் இந்த ஆடை உருவாக்கணும்னு சொல்கிறப்போ நம்ம இன்ஜின் வந்து இல்லை புது ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஹீரோயினும் கிளம்புறப்ப அதுக்கு முன்னாடி இன்ஜின்ட்ட சொல்கிறாங்க, எதுக்கும் நீங்கள் சொன்னதை ஒரு தடவை யோசிங்க, அந்த ஹீரோவே பெட்டர் தான், நம்ம பழைய ஹீரோ யாரை ஃபிக்ஸ் பண்ணோமோ அவரே இருக்கட்டும் அப்படின்ட்டு டக்கு நம்ம இன்ஜின் சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீ எங்கே போகிற, வீட்டுக்கு எப்போ கிளம்புறியா, நான் உனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்றப்பல டக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு ஆஃபீஸ்லேயே என்ன எப்பயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனின்றனால 24/7 வந்து ஒர்க் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அங்கேயே தங்குறாங்க. ஒரு லேடி அந்த சைட் தூங்குறாங்க, டீம் சீஃப் இருப்பார் இல்லையா அந்த ஃபேட் மேன், அவர் வந்து அந்த பக்கம் சேரில் தூங்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒரு குடோன் ரூம் மாதிரி இருக்குது அங்கே போய் அக்கடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அந்த இடைப்பட்ட சமயத்தில் நம்ம ஹீரோயின் மேலே யாரோ ஒருத்தர் ஒரு பெட்ஷீட்டை போத்தி விட்ருக்காங்க, இன்னொருத்தர் யாரோ ஒரு கோட்டை போத்தி விட்ருக்காங்க. ஸோ கண்ணை முழிச்சோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அவங்க மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் ஜெர்கின் இருக்குது. ஸோ யார் போத்தி விட்டாங்கன்னு தெரில அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் திருப்பியும் விடிஞ்சிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயுமே நம்ம ஹீரோயின் கிட்டே எல்லாருமே வேலை வாங்குறாங்க. ஸோ நல்ல திறமையாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு ரீசன். நம்ம ஹீரோயினும் சீனியர் தான். அந்த நேரம் டிபார்ட்மெண்ட் சீஃப் வராரு. வந்துட்டு அந்த ஃபேட் மேன் என்ன சொல்கிறாருன்னா, பாரு நீ என்னமோ தப்பு தப்பாக வந்து டைப் பண்ணியிருக்க, எப்படி மிஸ்டேக் பண்ண, டைரக்டர் ஹேங் வந்ததுலேருந்து நீ சரியே இல்லை, சரி நீ இப்போ வந்து நீ இதை கரெக்ட் பண்ணு, அப்படி கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோயே, உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கொடுக்குறது தான், ப்ளீஸ் கோ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவனுக்கு வந்து நம்ம ஸ்டார்ஸ் போடவே இல்லையே, எத்தனை ஸ்டார் போடலாம், எப்படினாலும் பொழிச்சுக்கிற கேரக்டர், மற்றபடி யாருக்கும் பெருசாக வந்து கஷ்டம் கொடுக்கறது இல்லை, என்ன வேலையாக அடுத்தவங்க தலையில் கட்டணும்னு ட்ரை பண்ணுவாப்புல, சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போனா போதுன்னு நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு ஸ்டார் கொடுக்குறாப்புல. ஒரு ஸ்டாரே பெருசு போல. ஸோ அடுத்த சீனில் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜில் என்னன்னா, வெல்கம் பார்ட்டி முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து டீம் டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நைட்டு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷனாக ஆகுது, அங்கே வேறு அந்த இன்ஜூன் இருப்பான், அவனை பார்க்குறதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகுது, வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பஸ்ஸில் போகிறப்ப நம்ம செகண்ட் ஹீரோ இன்ஜூனே வந்து கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணி என்னையும் அவாய்ட் பண்ணுறதுக்கான நீ டீம் டின்னருக்கு வராமல் இருந்துடாத, தயவுசெய்து வந்துருன்னு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் பஸ்ஸில் இருக்காங்களே, அம்மாவை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு போயிட்டு பிளைண்ட் டேட்டில் பாதியில் ஓடி வந்தனால அம்மா வேறு டென்ஷனில் இருப்பாங்க, ஐஸ்கிரீமை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம், இவன் சொன்னால் நான் அப்படியே டீம் டின்னருக்கு போகணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப அவங்க அம்மா அவங்க அண்ணங்கிட்ட பேசுகிற சவுண்டு கேட்குது. அவள் ஒன்றும் ரொம்ப கடமை கண்ணியம்லாம் உள்ள பொண்ணு கிடையாது, எனக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு வச்சிருக்காளே பாரு, அவளை நினச்சி கவலைப்பட்டு என் முகத்தில் சுருக்கமே உள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அண்ணன் சொல்கிறாப்புல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கோஹோ வந்து நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பமே டம்முன்னு சவுண்டு கேட்குது. என்னன்னா, அம்மா இப்படிலாம் பேசினதை கேட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஐஸ்கிரீம் பாக்ஸை போட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணன் சொல்லுவாப்புல அம்மா கிட்ட, அம்மா சவுண்டு கேட்குது, ஒரு வேளை கோஹோ வந்திருப்பாளோ அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து மெல்ல பயந்து போய் எங்கே நம்ம பேசினதை இவ கேட்டிருப்பாளோ அப்படின்ட்டு கோ கோ அப்படின்றாங்க. ஏற்கனவே கோகோ தான் நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்துட்டாங்க. டென்ஷனில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் டீம் டின்னருக்கு ரெடி ஆகிறப்போ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வருது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து. என்ன அப்படின்னா, இன்றைக்கி டீம் டின்னர்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம கிளப்புக்கு போகலாம், பிச்சு உதறோம் கிளப்பில் அப்படின்றாங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் ஐயோ என்னால் வர முடியாது, என் ஹஸ்பண்ட் இப்போ தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, இப்போ வீட்டுக்கு வரப்போகிறாராம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு யார் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்காம ஃப்ரெண்டு வந்து கிளப்புக்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் கிளப்பில் பயங்கரமாக செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக உள்ளே நுழையிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட கெட்ட நேரம் என்னன்னு சொல்கிறது, மொத்த ஆஃபீஸ் டீமும் டின்னர் மட்டும் இல்லாமல் இப்போ கிளப்புக்கும் கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்க அதே கிளப்புக்கு வராங்க. ஸோ நம்ம டீம் சீஃப் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம காங் ஹீரோ காங்கை பார்த்துட்டு, எப்போ பார்த்தாலும் நீ ஓடிட்டே இருக்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் என்ன தப்பு, வா அப்படின்னு சொல்லி வெளியே போக போன காங்கையும் கையோடு பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாப்புல. ஸோ நம்ம காங்கும் சரி, நம்ம செகண்ட் ஹீரோ இன்ஜுனும் சரி, நம்ம ஹீரோயின் எங்கே அப்படின்றத தேடுறாங்க. அவள் தான் இன்றைக்கி வரலன்ட்டால என்ன பண்ணன்றாங்க, பட் அவங்க யாருக்குமே தெரியல நம்ம ஹீரோயின் உள்ளே தான் செம்ம ஜாலியாக இருக்காங்கன்னு. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கவலையே இல்லாமல் நம்ம ஹீரோயின் அப்படி கிளப்பை வந்து அத்தகலம் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோ செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம காங் என்ன பண்ணுறாரு, தற்செயலாக வந்து நம்ம ஹீரோயினை எப்பயும் போல் பார்த்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ஆனால் இன்னும் யாரையுமே பார்க்கல, அவங்க பாட்டு டான்ஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹால் குடிக்கிறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயம் இன்னொரு ஒரு ஆள் வரான், திடீர்னு ஒரு கொஞ்சம் யங் ஏஜில் உள்ள ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்டே ஹாய் அப்படின்றான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அடித்த மொபைல்லாம் தெளிஞ்சிருச்சு. ரீசன் என்னன்னு கேட்டால், ஆக்சுவலாக அவனும் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் புதுசாக சேர்ந்திருக்க ஜூனியர். அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் டீம் ஏலேருந்து பிக்கு வந்தனால
டீம் ஏக்கு புதுசாக வந்திருக்க ஜூனியர் தான் அவன். ஆனால் அவனுக்குமே இன்னும் நம்ம ஹீரோயினை முழுசாக தெரியலை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை, ஹலோ பியூட்டி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வாங்க சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் தோளில் கை போட்டு கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஷாக் ஆயிடுது, இவன் விடமாட்டான் போலே அப்படின்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு வெளியே வராங்க. அதே சமயம் அவன் பின்னாடி தொடர்ந்து வரான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி வர்றதை நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒதுங்கியே போனாலும் அவன் திருப்பி பின்னாடி போய் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என் ஸ்டைல் அப்படின்றான். நம்ம ஹீரோயின், நீ என் டைப் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்கள சொல்லி முடிக்க விடாமல் டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, லிப் லாக் பண்ணிடுறான். ஸோ இதை நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்காரு, அப்படி ஷாக் ஆகிடுறாரு, இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த பக்கமாக நம்ம இன்ஜூன் வரப்பில் வந்தவர் இவன் என்னத்தை அப்படி உத்து பார்த்துட்ருக்கான்னு திரும்பி பார்க்குறப்பில், நம்ம ஹீரோயின் கூட இன்னொருத்த வந்து கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு அவரும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறப்பில. ஸோ ரெண்டு பேரோட ரத்தமும் அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அவனை வெட்டவா குத்தவா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்க எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டக்குன்னு அவன் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காதவங்க பயங்கர கோபத்தில் குத்துறாங்க. ஒரு குத்து அவனோட நாடியில் வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டுருது. மறுநாள் ஆஃபீஸ்க்கு அந்த ஜூனியர் வந்து ஹாயாக காதில் வாக்மேன் மாட்டிட்டு வரான். அதே நேரம் நம்ம காங் வரப்பில் வந்துட்டு வேணும்னே அவனை வந்து தாண்டி போக விடாமல் அப்படியும் இப்படியும் வலியை மறிக்கிறப்பில், அவனுக்கு நம்ம ஹீரோ தான் டீம் ஹெட் இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன சார் அப்படின்றான். உடனே நம்ம ஹீரோ, ஒன்றும் இல்லை பார்த்துப்போ அப்படின்ட்டு போகிறாரு. அவ்வளோ வெறியில் இருக்காரு இவன் நம்ம ஹீரோயினுக்கு முந்தின நாள் நைட்டு கிஸ் பண்ணதுக்காக. சரி, இங்கே நம்ம ஹீரோவை தாண்டி போகிறான் ஃபஸ்ட் ஹீரோவன் பார்த்தா, அடுத்து அவன் மேலே வேணும்னே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ இன்ஜூர் மோதுறாப்பில், மோதுனது மட்டும் இல்லாமல் அந்த காதில் மாட்டிருக்க கருமத்தை எடுத்து தொலை அப்படின்னு வேணும்னே அவனை ஏசிட்டு போகிறாப்பில. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சரி செகண்ட் ஹீரோவும் சரி ஜூனியர் மேலே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. நாங்களே இன்னும் அவளை டச்சு கூட பண்ணலை, நீ என்ன கிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா, நீ கையில் மாட்டினம் அவனை கைமாதான்ற லெவலில் ரெண்டு பேரும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூக்காக வந்து ஒரு ஆடு நடக்குது. ஸோ அந்த ஆடுக்கு வந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம சீஃப் கிட்ட என்ன சொல்லிடுறாரு, இந்த ஆடே சரியில்லைப்பா அப்படின்றாப்புல. ஸோ ரெண்டு டீமும் சேர்ந்து விழுந்து விழுந்து ஒர்க் பண்ண ஆடு கஸ்டமர் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் வந்து டீம் சீஃப் என்ன பண்ணுறாப்புலனா, ஐயோ எங்கள் டீம் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கு, இது நல்ல டீம் தான், பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு எடுத்து சொல்லாமல் அந்த ஆள் கூடயே சேர்ந்து ஹேன் பல்ல பல்ல காட்டிட்டு அவரை வந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ மொத்த டீமும் நம்ம டீம் சீஃப் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஆனாலும் அவர் அசால்ட்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு, அந்த ஆள்கிட்ட பேசி பேசி போய் தண்ணி எடுத்துட்டு வா, துண்டு எடுத்துட்டு வா, மூஞ்சி துடைக்க அப்படின்றப்பல, டக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, உனக்கு வந்து உன் தலையில் வந்து இன்னும் ரெண்டு பக்கெட் தண்ணியை தான் எடுத்து ஊற்றுறோம் அப்படின்ட்டு டவல் எடுக்கிறதுக்காக திரும்பி போகிறாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து சவுண்டு கேட்குது, என்ன பண்ணுறீங்க சீனியர் அப்படின்னு. டக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஷாக் ஆயிடுது, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. இவனா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ வந்துடுறேன் அப்படின்னு குடுகுடுன்னு ரிவர்ஸ்லேயே ஓடி போயிடுறாங்க. நம்ம டீம் சீஃப் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாப்பில், கோஹோவுக்கு பின்னாடி கூட போக தெரியுமா, எவ்வளோ அழகாக நடந்து போகிறா பாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் பாட அவங்களுக்கு தான் தெரியும், இவன் கிட்ட மாட்டிக்க கூடாது இந்த ஜூனியர் கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. டேபிளுக்கு வந்தோடனே எப்பயும் போல பேனாவை கீழே தள்ளி விட்டு அடியில் போயிட்டு, உனக்கு இதெல்லாம் தேவையா, கிளப்பு தேவையா, டான்ஸு தேவையா, அவனை குத்த வேற செஞ்சுருக்க, அவன் இப்போ உன்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்வே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் எப்பயும் போல கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, உன்ட்ட பேசணும் வா அப்படின்ட்டு காரிடார் ஓரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. எப்பயுமே நம்ம ஹீரோயினை அங்கே வச்சு தான் ஏசுவாப்பில். ஸோ நம்ம ஹீரோயின் யோசிக்காங்க, நான் மீட்டிங்கில் தப்பு பண்ணல, வேறு எந்த தப்பும் பண்ணலையே, என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு. அம்மாவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆமாம், அம்மாவை தான் சண்டே பார்க்க போகிறேன், நான் ஹலோ சொல்லிட்டான்னு கேட்டதுக்கு வேண்டான்னே, இப்போ என்ன அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம ஹீரோயின் உடனே, இல்லை இல்லை அம்மா வந்து நல்லா இருக்காங்க, அன்னைக்கு நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க மேனேஜர் அப்படின்றாப்புல. உடனே நம்ம ஹீரோ, சரி அதை விடு, அம்மா நேத்தியா நீ டீம் டின்னருக்கு வரல அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே நம்ம ஹீரோயின், டீம் டின்னருக்கா, அது வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, தூங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் சீக்கிரமே அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் ஆ அப்படின்ற மாதிரி தலையசைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவளுக்கு இருக்க சேட்டையும் கொழுப்பும் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயினை, சரி போ, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீ வந்து நேற்று என்ன ஆடு பற்றி பேசிகிட்டு இருந்தி, அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. டக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் என்ன என்ன புலன் விசாரணையாக பண்ணுறீங்க, என்னாலலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. உடனே நம்ம காங் கேட்குறப்பில், பதில் சொல்ல முடியாதா, சரி அப்போ நானும் உனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் ஆடுக்க ஹீரோ வந்து காணலன்னு தேடிட்டுருக்கியே, அந்த ஹீரோவோட பர்சனல் நம்பர் கிடச்சிருக்கு, மொபைல் நம்பர் தர வேண்டாம்ல அப்படின்றாரு. ஒரு ஃப்ளோவில் நம்ம ஹீரோயின், நீங்களும் ஒன்று தர வேணாம்
வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, என்னது ஹீரோவோட பர்சனல் நம்பரா? ப்ளீஸ் மேனேஜர் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. இந்த திடீர் டச்சை நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயினோட கையை விலக்கி விட்டு இந்தா அப்படின்னு நம்பரை கொடுத்துட்றாரு. ஸோ நம்பரை வாங்கினே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை டைரெக்டாக போய் அந்த புது டீம் லீடர் அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நம்ம இன்ஜூன் கிட்டே சொல்ல முடியாது. ஸோ காரிடாரில் போய் நின்று எனக்கு நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக கத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஜூன் கிட்ட போகிறாங்க. இன்ஜூன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காப்புலன்னா அந்த ஹீரோவோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு மற்றவங்க கிட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படி கெத்தாக போய் நின்று இதோ இருக்கு ஹீரோவோட நம்பர் நான் வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. நம்ம இன்ஜூனுக்கே ஆச்சரியமாக இருக்கு. கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அந்த ஹீரோட நம்பருக்கு டயல் பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்ல. சரி என்னதான் நடக்க போது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க சமயம் டக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து என்ன சீனியர் அப்படின்னு சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ஜூனியர். டக்கு நம்ம ஹீரோயின் சேரை பின்னாடி தள்ளிட்டு இந்த சேர் சரியில்லை அதான் வலுக்குது போல நீங்கள் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாங்க. உடனே அந்த ஜூனியர் சொல்கிறான் நேற்று நாங்கள் எல்லோரும் டீம் டின்னருக்கு போனோம் நீங்கள் ஏன் சீனியர் வரலை அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வயிற்றில் பால் வாத்த மாதிரி இருக்குது. ஏன் வரலையா? அப்போ இவனுக்கு நேற்று பயங்கர தண்ணியில் இருந்திருப்பான் போல, நான் வந்தது பேசினது அடி வாங்கினதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. டக்குனு அதில் ஒரு கூட மண்ணளி போடுறான் அந்த ஜூனியர். என்ன சொல்கிறான்னா எல்லாமே மறந்த மாதிரி நேற்று ஏன் டீம் டின்னருக்கு வரலன்னு நான் கேட்டேனே, அந்த கேட்டோன்னே உங்கள் மனசு வந்து என்னெல்லாம் நினச்சிது அப்படின்னு பக்கத்தில் போய் கேட்குறான். திடீர்னு புடதியில் ஒரு அடி விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ காங். அவன் தலையில ரெண்டு தட்டி தட்டி நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்க சேரை தான் பக்கத்தில் இழுத்துக்கிறாரு பின்னாடி. நம்ம ஹீரோயின் இப்படி பார்க்குறாங்க. நம்ம காங் என்ன சொல்கிறாருன்னா அவனை பார்த்து உன்னை நான் என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செஞ்சிட்ருக்க, உனைய வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுனேன், மண் மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்க, இந்த ஃபாண்ட்டு போடுறதுக்கு பதிலாக அந்த ஃபாண்ட்டை போட்டு வச்சுருக்க, ஃபாண்ட்டை மாத்திரை, ஃபாண்ட்டை மட்டும் இல்லை உள்ளே இருக்க கண்டென்ட்டையும் சேர்த்து மாற்றிட்டு வா, உன் இஷ்டத்துக்கு கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்கி எழுதி மாற்றி மாற்றி கண்டென்ட் எழுதியிருக்க, ஒழுங்காக திருப்பி முதலேருந்து செய் அப்படின்றாரு. ஆக்சுவலாக அவன் ஒழுங்காக தான் செஞ்சுருக்கான், உங்களுக்கே தெரியுது இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ பயங்கர காண்டில் இருக்காரு, இன்னும் அவன் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுற்றுறானே அப்படின்ட்டு டென்ஷனில் அவனுக்கு இல்லாத வேலையை எடுத்து கொடுக்குறாரு. அந்த டைமில் நம்ம இன்ஜின் என்ன சொல்கிறாப்பில்லனா கோ ரெடி ஆயிரு, நான் ஹீரோ கிட்ட பேசிட்டேன் நம்மளை நேரில் வர சொல்லியிருக்காரு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இன்ஜூன் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடறப்பல. இங்கே நம்ம காங் என்ன பண்ணுறப்பல, ஜூனியர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவன் கிட்ட போய் நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ மவனே, ஒழுங்காக அலைன்மெண்ட் பண்ணி ஒழுங்காக கண்டென்ட்டை மாற்றி கொண்டு வர அப்படின்னு. இன்னைக்கு செத்தா அந்த ஜூனியர் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம இன்ஜூனும் ஹீரோயினும் புதுசாக வந்து ஆடில் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஹீரோ, அந்த ஹீரோவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே நான் ஆடில் வந்து கன்ஃபார்மாக நடிக்கிறேன் உங்களுக்கு டவுட் வேணான்னு சொல்லி டீலை வந்து நல்லபடியாக ஏற்றுக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்ஜூன் கூட வந்து ஹைஃபை கொடுக்க போகிறாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து அந்த சந்தோஷத்தை அந்த செகண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கையை வந்து நகர்த்திக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணனே தெரில. டக்குன்னு நம்ம இன்ஜூன் கிட்ட எனக்கு ஸ்டூடியோவில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இன்ஜூன் சொல்கிறாப்பில் ஸ்டூடியோலனா ஆட்கள் இருப்பாங்க, இங்கே கார்லனா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயாக பேசிட்டு போலாம், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வான்றாப்பில். நம்ம ஹீரோயின் அசராமல் இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுளெலாம் இல்லை, ஸ்டூடியோவுக்கு போகிறது தான் நீ இல்லாமல் போகிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு இன்ஜூனை கட் பண்ணி விட்டு ஸ்டூடியோவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் எங்கள் ஆஃபீஸில் நம்ம காங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேணுனே வந்து எப்பயும் பாலை கையில் வச்சுருப்பார் இல்லையா, அந்த பாலை வந்து தூக்கி நம்ம ஹீரோயினோட கேபின்குள்ளே வீசுகிறாப்புல. ஸோ அங்கே இருக்க இன்னொரு கொள்ளி என்ன பண்ணுறாப்புலனா பால் வந்தோடனே டக்குனு கேட்ச் பிடிச்சி தூக்கி போடவா அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகி கீழே போடுறா, கீழே போடுறா பாலை அப்படின்னு முறைக்கிறாப்புல. ஐயோ போட்டேன் சார் அப்படின்னு அவன் பாலை கீழே போட்டுடுறான். நம்ம ஹீரோவே போய் மெனக்கிட்டு அந்த பாலை எடுக்கிறாப்புல. எதுக்கு அங்கேருந்து பாலை தூக்கி போடுறாரு இங்கே வந்து எடுக்கிறாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கேபின்குள்ளே பாலை போட்டு அந்த பாலை எடுக்கிற சாக்கில் நம்ம ஹீரோயின் அவங்க டேபிளில் டைம் டேபிள் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு டைமில் அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து அங்கே நிற்கிறாப்புல. நம்ம ஹீரோயினோட டைம் டேபிள் சார்ட்டில் ஸ்டூடியோவை போகிறேன் அப்படின்னு எழுதியிருந்திருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடி ஸ்டூடியோவுக்கு கிளம்புறாப்புல. அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஸ்டூடியோவுக்கு கூட வந்து முழுசாக போகல, டக்குன்னு போயிட்டு வெளியே வந்து வேகமாக வீர நடை போடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்காங்க. மானங்கிட்ட மனசு, அவன் ஹைஃபை கொடுக்க வரான், என் கையும் ஹைஃபை கொடுக்க போகுது, அவன் நான் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் தானே, அவன் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சா இப்படி வந்து அமைதே அப்படின்னு சொல்லி அவங்களே ஏசிக்கிட்டு வேகமாக நடந்து போகிறாங்க. அந்த சமயம் வந்து கால் வருது. என்ன அப்படின்னா இன்ஜூன் தான் மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, சாரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, தேங்க்யூன்னு சொல்லியிருக்காப்புல. உடனே நம்ம ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி இவன் எதுக்கு சாரி தேங்க்ஸ்லாம் அனுப்புகிறான், அவ்வளோ நன்றி உள்ளவனாக இருந்தால் ஏன் என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு ஏசிட்டு இருக்காங்க. டக்குனு எப்பயும் போல திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு ஆள் கோட்டை போத்தி விட்டு ஹாய் சீனியர் அப்படின்றாங்க. யாருன்னு பார்த்தா அதே ஜூனியர் தான். ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த ஜூனியரும் சேர்ந்து அங்கே இருக்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அப்போ வந்து அவன் சொல்கிறான், என்ன சீனியர் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கழுத்தை வந்து தொட்டு காமிக்கிறான். நம்ம ஹீரோயின் முந்தினால் அடித்தாங்க இல்லையா, அந்த காயம்பட்ட இடத்துல பிளாஸ்டர் போட்டிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது, நீ என்ன விளாண்டுட்டுருக்க, எதுனாலும் நேரடியாக சொல்லு, உனக்கு என்ன இப்போ ஞாபகம் இருக்குது அடி வாங்கினது அதானே சொல்ல வர அப்படின்றாங்க. உடனே அவன் நேரடியாக தானே சொல்லணும், சரங்கே சீனியர் அப்படின்றான். ஆக்சுவலாக கொரியனில் சரங்கே அப்படின்னா ஐ லவ் யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து டக்குனு அவன் இப்படி ப்ரொப்போஸ் பண்ணுவான் அப்படின்றத நம்ம ஹீரோயினே எதிர்பார்க்கல. இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் டிஃபன் வாங்கி கொடுத்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு, உங்களை பார்த்தாவே நீங்கள் பசியாக இருக்கீங்கன்னு தெரியுது, ஒழுங்காகவே சாப்பிடல, வீட்டுக்கு போய் இதை சாப்பிடுங்க, போயிட்டு வரேன், பை பை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதுவும் நினைக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனோட கோட்டை நம்ம ஹீரோயினுக்கு நல்லா போத்தி விட்டுட்டு, எப்பயுமே வந்து இந்த மாதிரி வார்மாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு திரும்பியும் சொல்லிட்டு கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக சொல்லு அப்படின்னா இப்படியா பட்டுனு தேங்காய் உடைச்ச மாதிரி உடைப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அதையே நினச்சிக்கிட்டே வந்து அவன் வாங்கி கொடுத்த டிஃபனையும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இவனை வந்து நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற யோசனை நம்ம ஹீரோயினுக்கு வருது. ஸோ எல்லாருக்கும் ஸ்டார் கொடுத்த மாதிரி அவனோட ஹேண்ட்ஸம் ஃபேஸுக்கு, அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு எவ்வளோ கெத்தாக என்கிட்டயே வந்து தைரியமாக நேருக்கு நேராக வந்து ஐ லவ் யூன்னு பட்டுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய ஸ்டார்ஸாக கொடுத்து தள்ளிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ வந்து இதையும் யோசிக்கிறாங்க, டைப் பண்ணுறாங்க. அவங்க இந்த கதையெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஸ்டார்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து அப்படி விமர்சித்து மேகசினுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ இதே மாதிரி ஆன்லைன் மேகசினுக்கு அனுப்புறதுக்காக டைப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிளப்புக்கு வர்ற ஒரு பிளே பாய் கிட்டே நம்ம வந்து சின்சியாரிட்டியை எதிர்பார்க்க முடியுமா, அவன் சொல்கிற ஐ லவ் யூ சின்சியராக இருக்குமா அப்படின்னு டைப் பண்ணி அன்னைய மேகசின் காலமாக அதோடு முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேலையை முடிச்சுட்டு இப்படி திரும்புகிறாங்க தற்செயலாக, ஜூனியர் கொடுத்த அந்த ப்ளூ கலர் ஜெர்கின் இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தட்டுப்படுது. ஒரு நாள் நைட்டு ஆஃபீஸில் தூங்குறப்ப குளிரும்னு சொல்லி என் மேலே ஒரு ப்ளூ ஜெர்கின் போத்திருந்ததே, அந்த ஜெர்கின் தானே இது, அப்போ இவன் தான் அவ்வளோ அன்பாக வந்து எனக்கு போத்தி விட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ வேலையை முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ காங்கோட ஞாபகம் வருது. அவரால் தானே இன்றைக்கி வந்து டீல் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுன்ட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, மேனேஜர் நீங்கள் கொடுத்த நம்பரில் நான் பேசிட்டேன், டீல் வந்து சக்ஸஸ்ஸு, தேங்க்யூ, உங்களுக்கு நான் டின்னர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே அந்த சைடு எப்பயும் போல் நம்ம ஹீரோ, சரி ஓகே அது அப்புறம் பேசிக்கலாம், ஃபோனை வை அப்படின்னு டப்புன்னு வச்சுடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உலகத்தில் இவனை மாதிரி ஒரு மோசமான அன்சிவிலைஸ்ட் ஆளை பார்த்ததே கிடையாது. நாகரிகம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பான் போல் மூஞ்சில் அடித்த மாதிரி ஃபோனை டொக்குன்னு வைக்கிறான் அப்படின்னு ஏசுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோயின் ஸ்டுடியோவில் இருப்பாங்கன்னு நினச்சி ஸ்டுடியோவுக்கு வந்தவர் ஸ்டுடியோ வாசல்லையே உட்காந்துருக்காப்புல. ஸோ ஸ்டுடியோவில் உள்ள இன்சார்ஜ் வந்து வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஏய் என்ன நீயும் வந்திருக்க, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா கோஹோ வந்து நான் சீக்கிரம் விட்டுருக்க மாட்டேனே, சரி வா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெண்டு பேக் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இவ்வளோ நேரமும் நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ காத்திருந்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஃபோன் பண்ண பிறகு நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு.